ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு குடுமையும் இல்லை ஊடகமும் ஜனநாயகம் லெசன் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தரவான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஊடகமும் ஜனநாயகமும், ஃபஸ்ட்டு ஊடகம்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஊடகம்னா என்னென்னாக்கா ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம். ஊடகம்னா என்னென்னாக்கா ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம் தான் ஊடகம். அதில் வந்து அச்சு, ஒளி என அனைத்து வகை பரப்பு சாதனங்களும் இருக்கும். ஊடகம் என்பது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம் தான் வந்து ஊடகம். அதில் வந்து எது இருக்குனாக்கா அச்சு, ஒளி என அனைத்து வகை பரப்பு சாதனங்களும் அதில் இருக்கும். அடுத்து தனி மனித தொடர்பு. ஒரு நபர் மற்றொரு நபரோடு தனியாகவோ அல்லது குழுவாகவோ தொடர்பு கொள்வது தான் வந்து தனி மனித தொடர்பு. அதுக்கு பார்த்தோம்னாக்கா எது வந்து தனி மனித தொடர்பு சாதனங்களாக இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மற்றும் தொலைநகல், இதெல்லாம் வந்து தனி மனித தொடர்பு சாதனங்களாக இருக்குது. தனி மனித தொடர்பு சாதனங்கள் எது எதுன்னு பார்த்தோம்னா கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மற்றும் தொலைநகல் ஆகியன தனி மனித தொடர்பு சாதனங்களாக இருக்குது. அடுத்து வெகுஜன தொடர்பு. செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா வெகுஜன மக்களுக்கு அது வந்து சென்றடையதுனால அது வந்து வெகுஜன ஊடகம். செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி இதெல்லாம் வந்து வெகுஜன ஊடகங்கள். வெகுஜன தொடர்பு. செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியன வெகுஜன மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. எனவே இவை வெகுஜன ஊடகம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து அச்சு இயந்திரம் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஜோகன்ஸ் குட்டன்பர்க்ங்கிறவங்க 1453 அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சாங்க. அச்சு இயந்திரத்தை யார் கண்டுபிடிச்சாங்கன்னாக்கா ஜோகன்ஸ் குட்டன்பர்க். எப்போன்னா 1453 ஜோகன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் 1453 அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா மக்களாட்சியோட 4வது தூணாக இந்த ஜனநாயகத்தை சொல்கிறாங்க, சாரி இந்த ஊடகத்தை சொல்கிறாங்க. மக்களாட்சியோட 4வது தூணாக இந்த ஊடகத்தை சொல்கிறாங்க. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் ஊடகம் ஜனநாயகத்தின் 4 தூண்களாக கருதப்படுகிறது. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் ஊடகம் ஜனநாயகத்தின் 4 தூண்களாக கருதப்படுகிறது. ஊடகம் மற்ற 3 துறை செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யுது. நம்ம போன லெசன்லேயே படிச்சிருப்போம், ஜனநாயகத்தின் 3 தூண்கள்ண்டு சட்டமன்றம், 3 பிரிவுகளாக இருக்குன்ட்டு சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை அப்படின்னு படிச்சிருப்போம். இதில் வந்து மக்களாட்சியோட 4 தூணாக இந்த 4த்தையும் சொல்லியிருக்காங்க. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை அப்புறம் ஊடகத்தை. அடுத்து பார்த்தோம்னா அகில இந்திய வானொலி. அகில இந்திய வானொலி எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1936. ஆனால் 1956 ஆண்டிலிருந்து ஆகாசவாணி, அதாவது வானிலிருந்து வரும் ஒளி அப்படிங்கிற பெயரில் வானொலி பரப்பை செய்து கொண்டு வருகிறது. அகில இந்திய வானொலி 1956 ஆண்டிலிருந்து ஆகாசவாணி, அதாவது வானிலிருந்து வரும் ஒளி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பை செய்து வருது. இது வந்து 1936 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா மக்களாட்சியின் கோட்பாடுன்னு, மக்களாட்சி பற்றி நம்ம முன்னே படித்ததை தான் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. மக்களாட்சி என்றால் மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் என்பது மக்களாட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 கிரேக்க சொற்களால் ஆனது. என்னென்னக்கா டெமோஸ், கிரட்டோஸ். டெமோஸ் அப்படின்னா மக்கள்னோ, கிரட்டோஸ்னாக்கா அதிகாரம் அல்லது ஆட்சி. இது வந்து நம்ம ஏற்கனவே படித்தது தான், இருந்தாலும் இந்த லெசனில் வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதனால் இதையும் படிச்சுக்கணும் அதில். அடுத்து பார்த்தோம்னா ஊடகத்தோட வகைப்பாடு ஒரு 5 கொடுத்துருப்பாங்க. என்னென்னக்கா குறுகிய தொடர்பு ஊடகம், தொலைத்தொடர்பு ஊடகம், அச்சு ஊடகம், இணைய ஊடகம், 5வது வந்து சமூக ஊடகம்.
இந்த அஞ்சு வகைப்பாடும் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கேன். குறுகிய தொடர்பு ஊடகம்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா எது எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு. இந்த குறுகிய தொடர்பு ஊடகத்தில் கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு இது மூணு வரும். அடுத்து பார்த்தோம்னா தொலைத்தொடர்பு ஊடகம், ரெண்டாவது வந்து தொலைத்தொடர்பு ஊடகம். இதில் என்னென்ன வரும்னு பார்த்தோம்னாக்கா திரைப்படங்கள் தொலைக்காட்சி, வானொலி. தொலைத்தொடர்பு ஊடகத்தில் திரைப்படங்கள் தொலைக்காட்சி, வானொலி. அடுத்து பார்த்தோம்னா அச்சு ஊடகம். அச்சு ஊடகத்தில் என்னென்ன வரும்னாக்கா செய்தித்தாள்கள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள். அடுத்து வந்து இணைய ஊடகம், கூகுள் இணையதளங்கள், வலைப்பதிவுகள். இணைய ஊடகத்தில் வந்து கூகுள் இணையதளங்கள், வலைப்பதிவுகள். அடுத்து கடைசி ஊடகம் வந்து சமூக ஊடகம். அதில் என்னென்ன வரும்னு பார்த்தோம்னாக்கா கீச்சகம், முகநூல், புலனம் அல்லது கட்செவி அஞ்சல், கடைசி வந்து படவெறி. கீச்சகம்னா என்னன்னாக்கா ட்விட்டர், முகநூல்னாக்கா ஃபேஸ்புக், புலனம் அல்லது கட்செவி அஞ்சல்னா வாட்ஸ்அப், படவெறினாக்கா இன்ஸ்டாகிராம். சமூக ஊடகத்தில் என்னென்ன வரும்னாக்கா ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம். Thank you.